Hello everyone, welcome to Ustadian Academy. In this video, we will So, first news kulla poyiralam. பொருளாதாரத்தில் பின்தங்கிய வீடற்ற பழங்குடியினர் குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு ரூபாய் 79.28 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய வீடற்ற பழங்குடியின மக்களுக்காகவும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்களுக்காகவும் பழங்குடியின மக்கள் 1000 குடும்பங்களுக்கும் and நரிக்குறவ இனத்தை சேர்ந்த 500 குடும்பங்களுக்கும் மொத்தம் ஒரு 1500 குடும்பங்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படினா 79.28 லட்சத்தை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சோ இங்க என்ன பார்த்தோம் பழங்குடியின மக்களுக்கு வசதியற்ற பழங்குடியின மக்களுக்கு வீடு கட்டுவதற்காக அரசாங்கம் 79.28 லட்சம் நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. இந்த அறிவிப்பை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வெளி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டத்துல என்ன பண்ண போறாங்க அப்படினா 19 மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்களுக்கு இலவசமா வீடு கட்டி தர போறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் இங்க வந்து விருதுகள் சம்பந்தமா பார்க்க போறோம். அதாவது திமுக என்ன பண்ணிருக்காங்க சில குறிப்பிட்ட விருதுகள் எல்லாத்தையுமே அறிவிப்பு பண்ணிருக்காங்க. என்ன விருதுலாம் அப்படினு பார்த்தோம்னா பெரியார் விருது, அண்ணா விருது, கலைஞர் விருது, பாவேந்தர் விருது, பேராசிரியர் விருது. சோ இந்த விருது எல்லாத்தையுமே செப்டம்பர் 17ஆம் தேதி வேலூர்ல திமுகவோட முப்பெரும் விழா நடைபெற போகுது. சோ அப்போ வச்சு இங்க வந்து இத கொடுக்க போறாங்க. சோ செப்டம்பர் 17 ஏன் முப்பெரும் விழாவா செலிப்ரேட் பண்றாங்க அப்படினு பார்த்தோம்னா அன்னைக்கு தான் பெரியாரோட பர்த்டே and திமுக வந்து அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க and திமுகவோட பவள விழாவாகவும் இந்த செப்டம்பர் 17 வந்து கொண்டாட போறாங்க. சோ அந்த விருது நிகழ்ச்சியில என்ன பண்ண போறாங்க அப்படினா இந்த சில விருதுகள் எல்லாத்தையுமே வழங்க போறாங்க. சோ பெரியார் விருது யார் கொடுக்கறாங்க அப்படினு பார்த்தனா மயிலாடுதுறையை சார்ந்த கி சத்யசீலன், அண்ணா விருது வந்து மீஞ்சூர் கே சுந்தரம், கலைஞர் விருது அமைச்சர் ஐ பெரியசாமி, பாவேந்தர் விருது தென்காசி மல்லிகா கதிரவன் and பேராசிரியர் விருது பெங்களூர் ந ராமசாமி. சோ இந்த 5 விருதையும் இவங்களுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி வழங்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் முதல்வரின் பெண் குழந்தைகளுக்கான பொருளாதார ஆதரவு மற்றும் அதிகாரம் அளித்தல் திட்டம் புதுச்சேரி. அதாவது இந்த பெண்களுக்கான திட்டத்தை புதுச்சேரி அரசு சட்டப்பேரவையில வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. சோ இதன் மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படினா பெண் குழந்தைகளுக்காக சில உதவி தொகை வந்து வழங்க போறாங்க. சோ இதனோட தொடக்க கட்டமா 38 பெண் குழந்தைகளுக்கு தலா 50,000 வீதம் மொத்தம் 19 லட்சம் வைப்பு நிதியாக வங்கியில் செலுத்தப்பட்டுள்ளது. ஸோ முதல் கட்டமாக ஒரு 38 பெண் குழந்தைகளுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் 19 லட்சம் ரூபாய் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான அந்த பாஸ் புக்கை வந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அவரோட வீட்டில் நடந்த அந்த விழாவில் வந்து வழங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அங்கே உள்ள அந்த பெண்களுக்காக மாதாந்திர உதவித்தொகை கொடுப்பாங்க இல்லையா 1000 ரூபாய். ஸோ அதற்கான அந்த அட்டைகளையும் வந்து முதல்வர் அவர்கள் வழங்கி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 21 வயதிலிருந்து 55 வயதுக்கு உட்பட்ட அந்த குடும்ப தலைவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்குவதற்கான அந்த அட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க இதில் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் நாட்டிலேயே முதல் முறையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடற்பாசி பூங்கா. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா, இணை அமைச்சர் எல். முருகன் ஆகியோர் நேற்று அடிக்கல் நாட்டினர். அதாவது கடற்பாசி பூங்கா நாட்டிலேயே முதல் முறையாக கடற்பாசி பூங்கா வந்து அமைக்க போறாங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதபுரத்துல வளமாவூர் அப்படின்ற பிளேஸ்ல. ஸோ இந்த இடத்துல கடற்பாசி பூங்கா வந்து கட்ட போகிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்குள்ளே இந்த கடற்பாசி பூங்காவை வந்து கட்ட போகிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் யார் வந்து கலந்து கொண்டா அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா அண்ட் இணை அமைச்சர் எல். முருகன். ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த திட்டத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க அடிக்கல் விழா வந்து அடிக்கல் வந்து நாட்டி வச்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டத்தில் உள்ள மீனவர் மற்றும் மீனவ பெண்கள் இந்த திட்டம் மூலமா பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 15,000 டன் வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். கடற்பாசியை வந்து இப்போ வந்து 15,000 டன் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பூங்கா வந்து அமைச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 49,000 டன் கடற்பாசி உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And in the Punga Kati Mudicha Parave and the மீனவர்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படினா கடல் பாசி விதையை வந்து வழங்க போறாங்க and அது வந்து எப்படி அதற்கான பயிற்சிகளும் வழங்க போறாங்க and அது தொடர்ந்து அந்த கடல் பாசியை எவ்வாறு சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில பணிகள் எல்லாமே நடைபெற இருக்கு சோ இப்போ இங்க என்ன பார்த்தோம் ராமநாதபுரத்துல நாட்டோட முதல் கடல் பாசி பூங்கா வந்து அமைய இருக்கு சோ இதற்கான அடிக்கல் வந்து யார் நாட்டி வச்சிருக்கா மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் Parshottam Rupala and Inai Amachar L. Murugan Ahiyor Naatiyullanar. Next news மத்திய மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலராக எஸ் கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். சோ எஸ் கிருஷ்ணன் யார் அப்படினு பார்த்தோம்னா ஓய்வு பெற்ற கலெக்டரா இருந்தவர் 1969ல விருதுநகர் மற்றும் கடலூர் மாவட்டத்துல கலெக்டரா வந்து இருந்திருப்பாரு. சோ இப்போ இவரை என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா மத்திய மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலரா வந்து நியமிச்சிருக்காங்க and இது தொடர்ந்து நீரஜ் மிட்டல் அவர்களை மத்திய தகவல் தொடர்பு துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் சோ நீரஜ் மிட்டலும் யார் அப்படினு பார்த்தனா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி 1992ல ஐஏஎஸ் ஆபீசரா வந்து இருந்திருப்பார் and இவர் வந்து இயற்கை எண்ணெய் மற்றும் எரிவாயு அமைச்சகத்தோட செயலரா வந்து இருந்திருக்காரு சோ இப்போ இங்க என்ன பார்த்தோம் இரண்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆபீசர்களை மத்திய அரசு நியமனம் செய்துள்ளது சோ யாரெல்லாம் அப்படினு பார்த்தோம்னா எஸ் கிருஷ்ணன் அவர்களை மத்திய மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலரா வந்து நியமிச்சிருக்காங்க and அது தொடர்ந்து நீரஜ் மிட்டல் அவர்களை மத்திய தகவல் தொடர்புத்துறை செயலரா நியமிச்சிருக்காங்க Next news தடுப்பூசி செலுத்துதல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைத்து நிர்வகிப்பதற்கென்று மத்திய அரசு யூவின் என்ற புதிய தளத்தை உருவாக்கியுள்ளது. சோ மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க யூவின் அப்படிங்கற ஒரு போர்ட்டலை வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எதற்கானது அப்படினு பார்த்தோம்னா தடுப்பூசி தொடர்பான அந்த விவரங்களை எல்லாத்தையுமே சேகரித்து ஒருங்கிணைப்பதற்கான ஒரு தளமா எது இருக்கு அப்படினு பார்த்தோம்னா யூவின் தளம். சோ இதுக்கு முன்னாடி கோவின் அப்படிங்கற ஒரு போர்ட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து காரணோ அந்த தடுப்பூசி செலுத்தியதற்கான அந்த விவரங்கள் அடங்கிய ஒரு தளமா வந்து எது இருந்துச்சு அப்படினு பார்த்தோம்னா கோவின் இருந்துச்சு and காரணோ தடுப்பூசி மட்டும் இல்லாமல் கருவுற்ற பெண்களுக்கு செலுத்தக்கூடிய அந்த தடுப்பூசி and பிறந்த குழந்தைகளுக்கு செலுத்தக்கூடிய அந்த தடுப்பூசி சோ இது தொடர்பான எல்லா தகவல்களையும் ஒருங்கிணைத்து என்ன பண்ணிருக்காங்க மத்திய அரசு யூவின் அப்படிங்கற ஒரு போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க சோ இதன் மூலமா நம்ம வந்து எப்போ தடுப்பூசி செலுத்துனோம் and தடுப்பூசி செலுத்துனதற்கான அந்த சான்றிதழ் சோ இது எல்லாத்தையுமே இந்த தளத்துல இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க இதுவரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படினா தடுப்பூசி செலுத்தியதற்கான அந்த விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கையில தான் எழுதிட்டு இருந்தோம் சோ அது வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டு இருந்தது சோ அதை குறைப்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த போர்ட்டலோட நேம் என்ன யூவின் போர்ட்டல் நெக்ஸ்ட் நியூஸ் சூரியனின் வெளிப்புற பகுதியை ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஆதித்யா L1 விண்கலம் PSLV C57 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்க அப்படினா சூரியனை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்ரோ நிறுவனம் சதீஷ் தவான் விண்வெளி ஏவு மையத்துல இருந்து ஒரு விண்கலத்தை வந்து அனுப்பிருக்காங்க. சோ அதோட நேம் என்ன ஆதித்யா L1. சோ இதன் மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படினா சூரியன்ல ஏற்படக்கூடிய அந்த புயல்கள் எல்லாத்தையுமே ஆராய போறாங்க and சூரியன்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள் கரோனா குரோமோஸ்பியர் ஸ்ட்ரேடோஸ்பியர் அப்படினு சொல்லக்கூடிய சில பகுதிகள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செய்வதற்காக இந்த இத வந்து அனுப்புறாங்க சோ இஸ்ரோ வந்து இத வெற்றிகரமா அனுப்பிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க சோ ஆதித்யா L1 ஓட திட்ட இயக்குனர் யாரு அப்படினு பார்த்தோம்னா நிகர் சாஜி யார் அப்படினு பார்த்தோம்னா தென்காசி மாவட்டத்தை சார்ந்த செங்கோட்டையை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் சோ அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க ஆதித்யா L1 விண்கலத்துக்கு திட்ட இயக்குனரா வந்து செயல்பட்டிருக்காங்க சோ இதன் மூலமா என்ன பண்ண போறோம் அப்படினா சூரியன்ல ஏற்படும் அந்த புயல்கள் சொன்னே இல்லையா காந்த புயல் வந்து ஏற்படும் சோ அந்த காந்த புயல்னால என்ன தாக்கம் அப்படினு பார்த்தோம்னா நம்ம அந்த செயற்கை கோள் அப்புறம் வந்து விண் தொலை தொடர்பு கட்டமைப்பு இருக்குல்ல சோ இத எல்லாத்தையுமே சேதப்படுத்தக்கூடிய ஒரு புயல் தான் என்னதுன்னா இந்த சூரிய காந்த புயல் சோ அந்த சூரிய காந்த புயல் என்ன பண்ணும்னா இப்போ வந்து நம்ம இத அனுப்புறதுனால இத வந்து எங்க லேண்ட் பண்ண போறோம் அப்படினு பார்த்தோம்னா லெக்ராஞ்சி Lagrange 1 அப்படிங்கற அந்த பகுதியில வந்து நிப்பாட்ட போறோம். சோ இதன் மூலமா என்ன ஆகும் அப்படினா சூரியன்ல இருந்து வெளியாக கூடிய அந்த காந்த புயல் ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த விண்கலம் மூலமா படும். சோ இந்த விண்கலம் மூலம் பட்டு நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை குறிப்பை வந்து அனுப்பும். சோ இதன் மூலமா நம்ம வந்து பாதுகாப்பா இருந்துக்கலாம் அப்படின்றதற்காக என்ன பண்ணிருக்காங்க ஆதித்யா L1 விண்கலத்தை வந்து ஏவி இருக்காங்க. சோ இஸ்ரோ நிறுவனம் ஏவி இருக்கு. சோ இதன் மூலமா இது வந்து வெற்றிகரமா இது நிறைவடைஞ்சது அப்படினு பார்த்தோம்னா America, China, Russia. So, இத தொடர்ந்து நாலாவதா வெற்றி பெற்ற நாடா எது இருக்கும் அப்படினு பார்த்தனா இந்தியா வந்து இருக்கும். Next news, தமிழ் வம்சாவளியை சேர்ந்த தர்மன் சண்முகரத்னம் சிங்கப்பூர் அதிபராக பதவியேற்க உள்ளார். சோ சிங்கப்பூர் அதிபராக இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படினு பார்த்தோம்னா ஹலிமா அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. சோ இவரோட பணி வந்து ஓய்வு பெறுது செப்டம்பர் 13ஆம் தேதி. சோ இத தொடர்ந்து அங்க உள்ள பிரதமரா தமிழ் வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். அவரோட நேம் என்ன தர்மன் சண்முகரத்னம். சோ இவர் வந்து இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர். இவர் வந்து சிங்கப்பூர்ல பிரதமரோட துணை அமைச்சரா வந்து இருந்திருக்காரு, நிதி அமைச்சரா and துணை பிரதமராகவும் சிங்கப்பூர்ல வந்து இருந்திருக்காரு. சோ இதற்கான தேர்தல் வந்து நடந்துச்சு. சோ அந்த தேர்தல்ல வெற்றி பெற்று இப்போ சிங்கப்பூர் நாட்டோட புதிய அதிபராக யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா தர்மன் சண்முகரத்னம் அவர்கள் வந்து இருக்கிறாரு. Next news, ஜார்ஜியா அக்டோபர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதமாக அறிவித்தது. ஸோ ஜார்ஜியா அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். ஸோ அங்கே உள்ள கவர்னர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஜார்ஜியாவோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரையன் கெம்ஸ். ஸோ இவர்கள் வந்து இப்போ தற்போது ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் குறிப்பிட்ட விதமாக அக்டோபர் மாதத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபரில் தான் காந்திஜி அவர்கள் வந்து பிறந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து தீபாவளி, நவராத்திரி, ஸோ இதெல்லாமே அக்டோபர் மாதத்தில் தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதமாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், புனேவில் உள்ள இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக பிரபல நடிகர் ஆர் மாதவன் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். அதாவது மாதவன் அவர்கள் நம்ம ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்போம், தேசிய விருது வந்து அறிவிச்சிருப்பாங்க. ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் அப்படின்ற படத்துக்காக. ஸோ இந்த படம் எது குறித்தது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரோ விஞ்ஞானியான எஸ் நம்பி நாராயணனோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அண்ட் அவர் வந்து இஸ்ரோவுக்கு ஆற்றக்கூடிய அந்த பணிகள் குறித்த ஒரு படம் தான் எது ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட். ஸோ இந்த படத்தில் மாதவன் அவர்கள் தான் ஹீரோவாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புனேயில் இருக்கக்கூடிய FTII அதாவது Film and Television Institute of India ஓட புதிய தலைவராக வந்து நியமிக்கிறதுக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார் ஆர் மாதவன் அவர்கள். ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தோம் FTIIயோட புதிய தலைவராக யாரை நியமிக்க போகிறாங்க, மாதவன் அவர்களை வந்து நியமிக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.